Play Rummy on Ace23 and get a chance to win from 10 lakhs pool. Download the app from the description. டி ஃபார் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மேட்ச் முடிஞ்சிருச்சு ஐபிஎல் வரலாற்றுலேயே ஒரு மொக்கையான மேட்ச் இது மாதிரி வந்து நான் பார்த்தது இல்லை சிஎஸ்கே விளையாண்டு எஸ் இந்த சீசன்லேயே கொஞ்சம் மொக்கையான மேட்ச் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி வித் சிஎஸ்கே மேட்ச் எஸ் டாஸ் வின் பை சிஎஸ்கே தான் நம்ம காலையிலேயே கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி யாரு டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நடந்தது ஈவன் நம்ம சொல்லியிருந்த ஸ்குவாட் தான் சொல்லி சொல்லி இந்த லுங்கினகிரிக்கு பதில் ஹாஜில் விட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்தார் ஸோ அதேதான் தான் அங்கேயும் ஆவேஸ்கான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சேஞ்ச் இருக்கும் அமித் மிஸ்ரா வருவார் அப்படின்னா ஸோ அதே மாதிரி வந்து நடந்துச்சு ஜோசியக்கார மாதிரி பேசுகிறேன்ல இல்லை நானே வந்து நிறைய வெப்சைட்டில் அப்படி ரெஃபர் பண்ணி தான் வந்து எடுத்தேன் ஓகே அப்பார்ட் ஃப்ரம் தட் அதெல்லாம் விடுங்க ஸோ டாஸ் இன் பை சிஎஸ்கே டேரெக்டாக வந்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் போட தயாரானாங்க டிசி வந்து ஒரு சமையான ஸ்டார்ட் கொடுத்தாங்க சிகர் தவான் அண்ட் லைக் பிருத்திவிஷா சுட்டி குழந்தை ரெண்டு பேரும் வந்து ஒரு சமையான ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க லைக் ப்ரிவிசா ஃபஸ்ட்லேயே வந்து அவுட் தான் பட் அதை வந்து அவங்க அப்பீல் பண்ணவும் இல்லை எதுவுமே பண்ணலாது யார் மேலேயுமே தப்பெல்லாம் கிடையாது அண்ட் அது வந்து ரொம்ப குரூசியலாகவே வந்து டெல்லிக்கு வந்து அமைஞ்சிருச்சு என்னென்னா ஒரு அறுபத்தி நாலு ஒன்று அடித்தாரு ஒரு தோனி வந்து ஒரு ஸ்டெம்பிட் பண்ணார் ஆக்சுவலி அது வந்து ஸ்டெம்பிட்டே கிடையாது அது ரன் அவுட்டு அது எப்படி ஸ்டெம்பிட்னு கொடுத்தாங்கிறதும் வந்து நமக்கு தெரியல அதுக்கப்புறம் தவான் ஒரு முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் பாண்டன் ஸ்ரேசையர் இருந்தாங்க அவங்க ஒன்றும் லைக் பெருசாக ஆகா ஓகோன்னு விளையாடலை ஆனால் ஸ்கோரை மெதுவாக நவத்தி கொண்டு போய் வந்து கரை சேர்த்துட்டாங்க ஸோ டோட்டலாக ஒரு நூற்றி நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க கடைசியில் ஸ்டோனிஸ் வந்து அவர் அவர் பங்குக்கு கொஞ்சம் காட்டு காட்டுன்னு காட்டினாரு லைக் ஒரு அஞ்சு ரன் அவர் தரப்புலேருந்து இருந்துச்சு பைசுலேருந்து ஒரு ஒரு நாலு ரன்னுக்கு மேலே வந்துச்சு ஸோ ஹேசில்வுட்டு அண்ட் சாம்கரன் நல்லாவே உண்மையிலுமே பவுலிங் போட்டிருந்தாங்க அண்ட் இன்றைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை டார்கெட் பண்ணி பிரிச்சுட்டாங்க ஜடேஜா அண்ட் பியூஷ் சாவ்லா ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான அடி அண்ட் தீபக் சகருக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு ஒரு உள் உள்காயம் வாங்கல அது மாதிரி வந்து உள்காயமாகவே ஏற்படுத்தி விட்டாங்க டிசி ஸோ ஓவரா நான் சொன்ன மாதிரி நூற்றி எழுபத்தி ஐந்து டார்கெட் வந்து வச்சாங்க நூத்தி எழுபத்தாறு அடிச்சா வின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து சிஎஸ்கே வந்து களம் இறங்குனாங்க ஸோ சிஎஸ்கேல வந்து உண்மையுமே முரளி விஜய் அண்ட் வாட்சன் இவங்க வந்து இன்னுமுமே வந்து அந்த ஃபார்மை வந்து பிடிக்கல லைக் ரொம்ப திணற ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் வாட்சன் கூட ஒரு ஹைப் காட்டுறாரு ஹைப் காட்டிட்டு தான் அவுட் ஆகாரு பட்டு முருளி விஜய் அப்படி கிடையவே கிடையாது முரளி விஜய் நின்று செட்டில் ஆகிற மாதிரி விளையாண்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அங்கே இது பண்ணுறதுக்கு டக்குன்னு வந்து அவுட் ஆக்கிடுறாரு இந்த ஒரு ஆறு நாள் இடையில கேப் இருக்குன்னு சொன்னாங்கல்ல கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும் இதில் அதற்கு அடுத்தபடியாக டூ அவர் வந்து பாராட்டி ஆகணும் எத்தனை பாலைக்கு எவ்வளோ ரன் அடிக்கிறாருங்கிறதெல்லாம் தாண்டி நின்று அவுட் ஆகாமல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அது ஒரு பெரிய விஷயம் அதற்கப்புறம் யாருமே ஒன்றும் பெருசாலாம் பண்ணல ஒரு ருத்ராஜ் குவாத் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க வாய்ப்புகளை யாருமே வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு மட்டும் எல்லாருமே வந்து வச்சிடுறாங்க டோனி வந்து இது மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கே வந்து வாய்ப்பு கொடுக்குறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அடுத்த மேட்சில் ருத்ராஜ் இருக்க மாட்டார் அதற்கு அடுத்தபடியாக கேதர் ஜாதவ் அவர் வந்து எதுக்கு லைக் நான் ஒரு கொஷின் கூட கேட்டேன் எல்லாரும் திட்டு நீங்கள் அதுக்கு அவர் நல்லா விளையாடுவார் ப்ரோ விளையாடு விளையாடுவார் விளையாண்டாரு நான் இல்லைன்னா சொல்லலை பட் கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் அப்படிங்கிறது விளையாண்டு வந்து ஒரு ஆறு மாத காலங்கள் ஆச்சு அவரு அவர் மாதிரி எல்லாம் விளையாண்டு இன்னமும் ரொம்பவே வந்து அதிகமாயிடுச்சு ஈவன் அவர் வந்து வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஸ்குவாட்ல எதுலையும் எடுக்கப்படலன்னு நினைக்கிறேன் எடுக்கப்பட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கவர்ன் பண்ணுங்க ஸோ ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான இழுப்பில் தான் வந்து அவரும் இருந்து இருக்கிறாரு ஒழுங்காகவே வந்து ஃபார்முக்கு வரல அண்ட் தோனி ஆஸ் யூஸ்வல் அவருக்கு அவருக்கான ஃபார்ம் வந்து பிடிக்கவே முடியல அண்ட் ரவீந்திர ஜடேஜா லைக் நான் எதுவும் சொல்ல விரும்பலை அவரும் வந்து ஒரு ஃபார்ம்லேயே இல்லை ஈவன் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஃபார்ம்ல இல்லை அதுதான் வந்து உண்மை ஈவன் பவுலர்ஸ் ஆல்சோ என்ன அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் இது என்னென்னா ஒரு ரெண்டு ஓவரில் ஓரளவுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ ஏன் ரவீந்திர ஜடேஜாவை அனுப்புகிறாங்க சாம்கரன் அனுப்பியிருந்தால் அந்த இடத்துல ஒரு 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 ஹைப்பு கொடுத்துருப்பார் அவர் அப்படிங்கிறது என்னோட எனக்கு ஒரு பர்சனலாக தோணுச்சு ஜட்டு வந்து அங்கேயும் வந்து ஒன்று ரெண்டுன்னு ஓடிக்கிட்டு இருந்தார் ஓகே எல்லாமே சேர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்துட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ரெண்டு வித்தியாசத்தில் தோத்துருக்காங்க இதெல்லாம் வந்து டெல்லிக்கு மிகப்பெரிய ஒரு நெட் ரன் ரேட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்டு ஓவராலாக மேட்ச் இஸ் ஓவர் அண்டு இதற்கடுத்து ஒரு ஆறு நாள் இருக்குது சென்னையோட மேட்சுக்கு அவங்க கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள் இருக்குதுங்க ருத்ராஜ் ஹைகோத் இருக்கார்ல அவர் வந்து கரெக்டாக வந்து பண்ண வைக்கணும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக மைக்லஸ் சொல்லியிருக்காரு ருத்ராஜ் ஹைகோத் வந்து ஒரு டேலண்டான பிளேயர் அவர் கண்டிப்பாக சூப்பராகவே சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக ஆடுவாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஈவன் ஒரு ஜ ராய்டு உள்ளே வரணும் ஒரு பிராவோ உள்ளே எடுத்துகிட்டு வரணும் எஸ் என்னென்னா லுங்கி நெகிடி ஆசல்வுட்டுக்கு பதிலாக பிராவோ உள்ளே வரணும் சாம்கார்னை வச்சுக்கணும் ஸோ இது மாதிரி நிறையா சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் குறிப்பாக ராய்டு வந்து உள்ளே வரணும் ஈவன் இன்றைக்கி வந்து நான் சின்னத்தலை வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலி இந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் சென்னையில் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து டிசிக்கு வந்து திணற அடிச்சிருக்கலாம் ஸோ சின்னத்தில் ரெய்னா வந்து இன்னைக்கான மேட்ச்சில் வந்து நான் ரொம்பவே வந்து மிஸ் பண்ணேன் அவர் இருந்திருந்தால் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ஏன்னா அந்த ரைட்டு லெஃப்ட் காம்பினேஷனில் அது மாதிரி இது மாதிரி கிரவுண்டில் வந்து அவர் நின்று ஆடிடுவார் அது மாதிரி ஒரு கேப்பபிள் உள்ள பிளேயர் பட் வந்து இதை ஒரு ஆள் மேலே நம்ம குத்தோம்லாம் சொல்ல முடியாது ஈவன் சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாருமே ஃபார்மில் கிடையாது கூடிய விரைவில் ஃபார்மில் வருவாங்க அவங்களோட தப்பெல்லாம் திருத்துக்கிட்டு ஒரு ஆறு நாள் கழித்து நல்லா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்தாங்க அப்படின்னா இருக்கும் நீங்கள் அந்த சிஎஸ்கே மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க இவ்வளோ ஸ்லோவான ஒரு மேட்ச் நீங்கள் உண்மையிலுமே பார்த்துருக்கீங்களா லைக் உங்களோட கருத்து இதை பற்றி என்னவோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸில் பண்ணுங்க இஃப் லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெடி ஃபார் யூ பிளே ரம்மி ஆன் ஏஸ் டூ த்ரீ அண்ட் கெட் அ சான்ஸ் டு வின் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டென் லேக்ஸ் டவுன்லோட் ஆப் ஃப்ரம் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ